வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு எதுவென்றால் அவ் எழுத்தில் தொடங்கும் சொற்கள். இதுவரை அவ் என்ற எழுத்தில் சில சொற்கள் மட்டுமே நமக்கு தெரிந்திருக்கும். நாம் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இன்று கிட்டத்தட்ட 30 அவ் எழுத்து சொற்கள் இடம்பெற்றிருக்கிறது. அவை எவையவை என்றும் அவற்றினுடைய பொருள்கள் எது என்றும் இப்பதிவில் நாம் பார்க்கலாம். வாருங்கள். அவ், அந்தணன் என்னும் பாம்பு. அவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுக்கு அந்தணன் என்னும் பாம்பு என்று பொருள். அவுகம் என்பதற்கு இடைப்பாட்டு என்று பொருள். அவுகாரம் என்றால் அவ் என்னும் எழுத்தை குறிக்கும். அவுகி என்றால் இடைப்பாட்டு கூத்தி என்று பொருள். அவசரம் என்றால் கோடாங்கல் என்று பொருள். அவசனம் என்றால் உப புராணம் 18:1 என்று பொருள். ஔசித்தியம் என்றால் தகுதி என்று பொருள். ஔடதம் மருந்து. ஔடவம் என்றால் ஔடவ ராகம். ஔடணம் என்றால் மிளகு ரசம். ஔதசியம் என்றால் பால். ஔதா என்றால் அம்பாரி, அதாவது யானையின் மேற்பீடம் என்று பொருள். ஔதாரியம் என்றால் உதாரம், மிகு கொடை, பெருந்தன்மை என்று பொருள்படும். ஔபசாரிகம் என்றால் ஒன்றன் தன்மையை மற்றொன்றில் ஏற்றி கூறுவது என்று பொருள். ஔபசான் என்றால் காலை மாலைகளில் இல்லறத்தோர் வேல்வித்தி வளர்த்தல் என்று பொருள். ஔரசன் அல்லது ஔரதன் என்றால் உரிமை மகன் என்று பொருள். ஔரப்ரகம் என்றால் ஆட்டு மந்தை என்று பொருள். ஔருவ விரதி என்றால் நீரொன்றையே உட்கொண்டு தவம் செய்பவன் என்று பொருள். ஔலியா என்றால் பக்தர்கள் என்று பொருள். அவ்வியம் என்றால் பொறாமை, அழுக்காறு என்று பொருள். அவ்வை என்றால் அவ்வையார், தவப்பெண் என்று பொருள். அவ்வை நோன்பு என்றால் செவ்வாய் நோன்பு என்று பொருள். ஔணம் என்றால் மிளகு ரசம், காய ரசம் என்று பொருள். ஔடதவாதி என்றால் ஒரு மதக்காரன் என்று பொருள். ஔடும்பரம் என்றால் தாமிரம் என்று பொருள். ஔதும்பரம் என்றால் செம்பு, அத்திமரம் என்று பொருள். ஔபத்தியம் என்றால் புணர்ச்சி என்று பொருள். ஔபரிதிகம் என்றால் ஈடு என்று பொருள். ஔரகம் என்றால் உரகம் என்று பொருள். ஔசீரம் என்றால் சிம்மாசனம், சேந்தம் என்று பொருள். இப்பதிவின் மூலம் அவ் என்ற எழுத்தில் வரக்கூடிய சொற்களை கண்டோம். இப்பதிவு உங்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த ஒரு பதிவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.